குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களைப் போன்று பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மாநில அரசே நியமனம் செய்யும் மசோதா பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மாநில அரசே நியமனம் செய்யும் மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. இந்த மசோதாவை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பேரவையில் தாக்கல் செய்தார். துணைவேந்தர்கள் நியமனத்தில் மாநில அரசின் அதிகாரத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீது உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் ஆளுநர்களிடம் இருப்பது மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். குஜராத், ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மாநிலங்களில் தேடுதல் குழுவால் பரிந்துரைக்கப்படக்கூடிய மூவரில் ஒருவர் துணைவேந்தராக நியமிக்கப்படுகின்றனர் என்று அவர் தெரிவித்தார். இந்த மாநிலங்களில் உள்ளது போல் தமிழ்நாட்டிலும் பல்கலைக்கழக துணைவேந்தரை மாநில அரசே நியமிக்கும் வகையில் இந்த சட்ட முன்வடிவு கொண்டுவரப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் கூறினார். இந்த சட்ட முன்வடிவை அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களும் ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறையின் கீழ் 13 பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு வருகின்றன. உயர்கல்வி அளிப்பதில் இந்த பல்கலைக்கழகங்கள் வரலாற்று சிறப்புமிக்க பணிகளை ஆற்றி வருகின்றன. இதனுடைய வேந்தராக மாண்புமிகு ஆளுநர் அவர்களும், இணைவேந்தராக மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரும் செயல்படக்கூடிய நேரத்தில் கொள்கை முடிவில் எடுக்கக்கூடிய அரசுக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரம் இல்லாமல் இருப்பது உயர்கல்வியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மாநிலத்தினுடைய பல்கலைக்கழக கல்வி உரிமை தொடர்பான பிரச்சனை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய உரிமை. ஆகவே இந்த அவையில் உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒருமனதாக இந்த சட்ட முன்வடிவை நிறைவேற்றித் தர வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மூலமாக கேட்டு அமைகிறேன். இந்த மசோதா மீது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வேல்முருகன், ஜவாஹிருல்லா, ஜி கே மணி, சிந்தனை செல்வன், செல்வப்பெருந்தகை உள்ளிட்டோர் பேசினர். மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன் உதாரணமாக திகழ்கிறார் என்று அவர்கள் பாராட்டு தெரிவித்தனர். இந்த மசோதாவுக்கு தமிழக பிஜேபி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அக்கட்சியின் சட்டமன்ற தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் பிஜேபி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இறுதியாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, பல்கலைக்கழக துணைவேந்தராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி வகிப்பதே சரியானதாக இருக்கும் என்று தெரிவித்தார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன், மாணவர்களின் எதிர்காலம், கல்வித்தரம் ஆகியவை பாதிக்கப்படக்கூடாது என்று கூறினார். ஆளுநரின் அதிகாரம் தொடர்புடைய விவகாரத்தில் அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது என்று அவர் தெரிவித்தார். துணைவேந்தர் நியமன விவகாரத்தை பொறுத்தவரை ஏற்கனவே தொடர்ந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் பல்கலைக்கழகங்கள் ஒரு நடுநிலைமையோடு, இதில் அரசியல் கூட்டாமல் மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக படித்த திறமை வாய்ந்தவர்களை நியமிக்க வேண்டும். ஏற்கனவே மாநில அரசால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு கமிட்டி 3 பேரை ஸ்க்ரூட்டி செய்து அந்த 3 பேரில் ஒருவரை கவர்னர் ஏற்கனவே நியமனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவே போதுமானது.